அமெரிக்க அதிபர் தேர்தலில் அதிபர் டொனால்ட் டிரம்ப் எதிர்க்கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் இடையே கடும் போட்டி நிலவுகிறது எனினும் மொத்தம் உள்ள வாக்குகளில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டிரம்புக்கு இருநூற்று பதிமூன்று வாக்குகளும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடனுக்கு இருநூற்று முப்பத்தி ஆறு வாக்குகளும் கிடைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வெற்றியை தீர்மானிக்கும் ஐந்து மாகாணங்களில் அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னிலையில் உள்ளார் குறிப்பாக பென்சில்வேனியா மிச்சிகன் வடக்கு கரோலினா ஜார்ஜியா விஸ்கான்சன் ஆகிய மாகாணங்களில் டொனால்டு டிரம்ப் முன்னிலை பெற்றுள்ளாா் இந்த மாகாணங்களில் வெற்றி பெறுவோருக்கு அறுபத்தி ஏழு வாக்குகள் கிடைக்கும் இதன் முடிவுகள் அடிப்படையிலேயே அமெரிக்காவின் அடுத்த அதிபர் யார் என்பது தீர்மானிக்கப்படவுள்ளது இதுவரை வெளியாகியுள்ள முடிவுகளின்படி ஜனநாயக கட்சி வேட்பாளரான ஜோ பைடன் வாஷிங்டன் ஒரேகான் கலிபோர்னியா இலியனாஸ் நியூயார்க் நியூ ஜெர்சி மேசச்சுசெட்ஸ் மேரிலாந்து பெர்மான்ட் டெலாவர் கலரடோ நியூ மெக்சிகோ மற்றும் நியூ ஹாம்ஷயர் ஆகிய மாகாணங்களில் வெற்றி பெற்றுள்ளார் தற்போது அதிபர் டொனால்டு டிரம்ப் டெக்சஸ் புளோரிடா ஓஹியோ அர்க்ஸ் தெற்கு கரலினா அலபாமா தெற்கு மற்றும் வடக்கு டகோட்டா டென்னிசி மேற்கு வெர்ஜீனியா ஒக்லஹாமா கென்டக்கி மற்றும் இண்டியானா மாகாணங்களில் வெற்றி பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க தேர்தல் விதிமுறைகளின்படி பொதுமக்கள் அளிக்கும் வாக்குகளில் அதிகம் வாக்குகளை பெற்றாலும் வாக்காளர் சபையில் கிடைக்கும் வாக்குகளின் அடிப்படையிலேயே வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது இந்நிலையில் அதிபர் மாளிகையில் தனது ஆதரவாளர்களிடையே உரையாற்றிய அதிபர் டொனால்டு டிரம்ப் அதிபர் தேர்தலில் தங்களது கட்சி வெற்றி பெற்றுவிட்டதாக கூறினார் வெற்றியை தீர்மானிக்கும் முக்கிய மாகாணங்களில் தங்கள் கட்சி முன்னிலை பெற்றுள்ளதை குறிப்பிட்ட அவர் அங்கு வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தி வெற்றியை அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதற்காக அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தை அணுகவுள்ளதாக அவர் தெரிவித்தார் இத்தேர்தலில் ஜனநாயக கட்சிக்கு வாக்களித்த அனைவருக்கும் ட்ரம்ப் நன்றி தெரிவித்துக் கொண்டார் Four o'clock in the morning, and add them to the list. Okay? It's it's a very sad it's a very sad moment. To me, this is a very sad moment, and we will win this. And we, as far as I'm concerned, we already have won it. So I just want to thank you. I want to thank the American people. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்